हलो स्टूडेंट्स इनके नाम पाकलना क्लासिकल जेनेटिक्स पारंपरिय मरबियल पी नाम पापम क्लासिकल जेनेटिक्स जेनेटिक्स इज अ स्टडी ऑफ हाउ लिविंग थिंग्स रिसीव कॉमन ट्रेट फ्रॉम प्रीवियस जेनरेशन अब जेनेटिक्सना मरबियल अब मरबियल உயிரினங்களின் பொதுவான பண்புக்கூறுகள் எவ்வாறு மூதாதைய தலைமுறையிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்றது தான் அங்கே இந்த ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் இஸ் ஸ்டடி ஹவு லிவிங் திங்ஸ் ரிசீவ் காமன் ட்ரைட். காமன் ட்ரைட்னா என்ன சொல்கிறாங்க, பொதுவான பண்புகள் பண்புகள் ட்ரைட்னா ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜெனரேஷனான அது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் ஹேஸ் சேஞ்சுடு த வேர்ட் மோர் இன் த பாஸ்ட் 50 இயர்ஸ் தன் த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கடந்த 50 ஆண்டுகளில் மரபியல போன்ற வேறு எந்த ஒரு அறிவியல் பிரிவும் உலகை மாற்றி அமைத்ததல்ல அப்படின்றது அது கான்செப்ட். நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் எந்த ஒரு நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் ஹேஸ் சேஞ்சுடு எந்த ஒரு சயின்ஸில் எந்த ஒரு ஃபீல்டும் மாற்றி அமைத்ததில்லை. த வேர்ல்டுன்னா அது இந்த உலகத்தில் மோர் அதாவது இந்த பாஸ்ட் 50 இயர்ஸ் இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படின்றாங்க. புரியுதுங்களா, கடந்த 50 ஆண்டுகளில் ஜெனட்டிக்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாங்க, வேறு நோ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் எந்த ஒரு அறிவியல் பிரிவும் இந்த உலகை மாற்றி அமைத்ததில்லை அப்படின்னு சொல்கிறான். புரியுங்களா, சயின்ஸு அண்டு டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்க, சயின்ஸு அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இன் ஜெனட்டிக்ஸ் ஹாவ் டிரான்ஸ்ஃபார்ம்டு அக்ரிகல்ச்சர் மெடிசின் அண்டு ஃபோரன்சிக் சயின்ஸு. ஃபோரன்சிக் சயின்ஸுனா தடவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, அதாவது மரபியலில் என்ன பண்ணுறாங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகளில் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசன் மருத்துவம் ஃபாரன்சிக் அதாவது ஃபாரன்சிக்னால் தடவியல் போன்ற துறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மாற்றம் அதாவது ஜெனட்டிக்ஸ் ஹேவ் டிரான்ஸ்ஃபார்ம்டு அக்ரிகல்ச்சர் மெடிசின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸு அட்வான்சஸ் இதெல்லாம் சயின்டிஃபிக்கில் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்போது எது அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஜெனட்டிக்ஸ் த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அது ஹெரிடிட்டிக்கு இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபியல் அதாவது பாரம்பரியத்தின் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டது பாரம்பரியத்தின் அறிவியல் அப்படின்றாங்க. ஜெனட்டிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய பண்புகள் எவ்வித பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்துகிறது என்ற ஒரு செயல்முறையை எடுத்து அது சொல்லக்கூடிய ஒரு உயிரியலுடைய ஒரு பிரிவு தான் நம்மளுக்கு மரபியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், ஜெனட்டிக் அதாவது பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் அதாவது உயிரியல் ஒரு பிரிவாக இருக்குது. அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அது உயிரறிவியல்னு சொல்கிறோம்ல, அந்த உயிரறிவியல் ஒரு பிரிவாக இருக்குது. விச் டீல்ஸ் மெக்கானிசம் இது என்ன மெக்கானிசம், டிரான்ஸ்மிஷன் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். புரியுங்களா, அதாவது என்ன, பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். புரியுங்களா, பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு தான் முக்கியமானது ஜெனட்டிக்ஸ் அப்படிப்பட்டு படிக்கிறது. புரிஞ்சுட்டிங்களா, அந்த என்ன கடத்துக்கிறது பண்புகள் அதாவது பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் என்ன அதை ட்ரைட்டு அந்த பண்புகள் பண்பு நலங்கள் அதாவது கேரக்டர் அதாவது கடத்தப்படுறது தான் கேரக்டர்னால் அந்த பண்புகள் அந்த பண்புகள் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் கடத்ததை பற்றி படிக்கிறது ஜெனட்டிக்ஸ். த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டபிள்யூ பேட்ஸன் 1906. ரொம்ப வன்மார்கள் கேட்பாங்க, ஜெனட்டிக்ஸ் அதாவது மரபியல் என்னும் ஒன்று அந்த வார்த்தை அந்த பதத்தை காயின்னு சொல்கிறோம் அந்த சொல்லை யார் முத முதல் சொன்னால்
டபிள்யூ பேட்சன் ஸோ தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறா, இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோர் மேஜர் சப் டிசிப்ளின் டிசிப்ளின் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஹியர் அப்படின்றாங்க. அதாவது நான்கு முக்கிய துணை பிரிவுகள், மேஜர் ஃபோர் மேஜர் சப் டிவிஷன் ஜெனட்டிக்ஸ், அதாவது சப் டிவிஷன்னா துணை பிரிவு, அந்த ஃபோர் மேஜர் சப் டிசிப்ளின் தான் துணை பிரிவுகள்னு அர்த்தம். முக்கிய மிக முக்கிய நான்கு முக்கிய துணை பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசிப்ளின்ன்றது இங்கே மீனிங் அப்படி ஆகும். அதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்னா, டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் தமிழில் வந்து, தமிழ் டிரான்ஸ்மிஷன்னா ஊடுகடத்தல் மரபியல், தமிழில் ஊடுகடத்தல் மரபியல் அல்லது என்ன சொல்ல பாரம்பரிய மரபியல் அப்படின்னு ரெண்டு வகையை பிடிக்கும். ஊடுகடத்தல் மரபியல் அல்லது பாரம்பரிய மரபியல், அதாவது டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ் அல்லது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு அவர் ஸ்ப்ரிங் அப்படின்றாங்க. டீல்ஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு அவர் ஸ்ப்ரிங் என்ன சொல்கிறாங்கன்னா, மரபணுக்கள் எவ்வாறு பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது, அதாவது இந்த மரம், அதாவது பெற்றோர் வந்து சந்ததிகளுக்கு எப்படி வந்து இந்த மரபணுக்கள் ஜீன்கள் கடத்தப்படுகிறது என்பதை நம்ம விளக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்றாங்க. அதுதான் இந்த டீல்ஸ்னால் விளக்கக்கூடியது. த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸு கம் ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் பிஹேவியர் ஆஃப் த செவன் ஜீன்ஸ் பை த கிரிகர் மெண்டல் அப்படின்றாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பாரம்பரிய மரபியலின் அடிப்படையில் அந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸின் அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் பாரம்பரிய அதெல்லாம் சொல்கிறாங்க அடிப்படையில், பாரம்பரிய மரபியலின் அடிப்படையில் கிரிகர் ஜோஹன் மண்டல் என்ன பண்ணுறாங்க, தான் ஆய்வில் வந்து பயன்படுத்தி ஏழு மரபணுக்களை பயன்படுத்தியிருக்காரு. செவன் ஜீன்ஸு, அதாவது பிஹேவியர் ஆஃப் செவன் ஜீன்ஸ்னா ஏழு மரபணு பண்புகளை பயன்படுத்தியிருக்காரு, புரியுதுங்களா? அதான் கிரிகர் ஜோஹன் மண்டல். கிரிகர் ஜோஹன் மண்டல் செவன் ஜீன்ஸ் பை த கிரிகர் ஜோஹன் மண்டல்னு சொல்கிறாங்க. அந்த ஹெரிடிட்டி பிஹேவியர்னால் அந்த பாரம்பரிய பண்பு மரபு பண்புகளை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதை பற்றி சொல்கிறது இந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், அது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியா மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மூலக்கூறு மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறு மரபியல் தான் இந்த ஜென, அதாவது டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரையட் விச் இஸ் டிடர்மைன் த ஃபியூ ஜீன்ஸ். அங்கே செவன் ஜீன்ஸ் கேரக்டர்னு சொன்னால் எங்கன்னா கொண்டா ஃபியூ ஜீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீன்ஸு அதாவது சாரி, மாலிகுலார் ஜெனட்டிக்ஸு டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். நான் இந்த அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள், மாலிகுலார் ஜெனட்டிக்ஸு டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஜீன்ஸ் மாலிகுலார் லெவல் அப்படின்றாங்க. ஸ்ட்ரக்சர்னால் அமைப்பு, ஃபங்க்ஷனாக செயல்பாடு. மூலக்கூறுன்றது மரபணுக்கள் புற அமைப்பு, புற அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகுலார் புற அமைப்பு மட்டும் உயிர் செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது திரும்ப சொல்கிற பாருங்க, ஸ்ட்ரக்சர்னால் புற அமைப்பு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீன்ஸ்னால் அதோடைய என்ன சொல்கிறாங்க, உயிர் செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வாறு மூலக்கூறு நிலையில் மேற்கொள்கிறது, எவ்வாறு மூலக்கூறு நிலையில் வந்து ஏற்படுகிறது, அது செயல்படுகிறது அப்படின்றது பற்றி தான் இதை பற்றி படிக்கிறது. டீல்ஸ் வித் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜீன்ஸு மாலிகுலர் லெவல். மாலிகுலர் லெவலில் இதெல்லாம் எப்படி செயல்படுது, மூலக்கூறு மரபியல், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் பாருங்களா, உயிரி தொகை, அதான சொல்லுவாங்க உயிரி தொகைன்னு சொல்லுவாங்க அந்த பாப்புலேஷன், உயிர் தொகை மரபியல். டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், அதாவது டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரையட் விச் இஸ் டிடர்மைன் எ ஃபியூ ஜீன்ஸ். இதுதான் ஃபியூ ஜீன்ஸ், புரியுங்களா? அது வந்து செவன் ஜீன்ஸு, இந்த தேர்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் ஃபியூ ஜீன்ஸ். அதாவது தனி உயிரினங்களின் தொகுப்பில் இந்த இண்டிவிஜுவல், இது ஒன்றா கேட்பாங்க, தனி உயிரினங்களின் தொகுப்பில், தனி உயிரினங்களின் தொகுப்பில் தனிப்பட்ட பண்பு கூறு, அதாவது இண்டிவிஜுவல் அந்த கேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, தனி உயிரின தொகுப்பில் தனிப்பட்ட பண்பு கூறு எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் குரூப் ஆஃப், புரியுங்களா? எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது, டிடர்மை எ ஃபியூ ஜீன்ஸு, குறிப்பிட்ட மரபணுக்கள் தான் இந்த இது, ஃபியூ ஜீன்ஸ் தான் குறிப்பிட்ட மரபணுக்கள், டிடர்மைனாக தீர்மானிக்கப்படுகிறது.
புரியுங்களா? அதை பற்றி பிரி படிக்கிறது. தனி உயிர்களின் தொகுப்பு, அது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்னால் தனி உயிர்களின் தொகுப்பு, தனி உயிர்களின் தொகுப்பு, அது தனிப்பட்ட பண்புக்கூறு, அதாவது தனிப்பட்ட பண்புக்கூறு தனி உயிரினங்கள் தொகுப்பு, விச் டீல்ஸ் ஹெரிடி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் ட்ரைஸ் டிடர்மைன் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் வந்து நம்ம ஃபியூஜின்ஸ் அல்ல, அது குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ்னு ஒரு ஜெனட்டிக்ஸ், அதாவது எண்ணிக்கை சார் மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கை சார் மரபியல், அதாவது டீல்ஸ் வித் ஹெரிடி ஆஃப் ட்ரைட் இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல், டீல்ஸ் வித் ஹெரிடி ஆஃப் ட்ரைட் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வேர் ட்ரைட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை த மெனி ஜீன்ஸ் ஸ்ட்ரைமில்டேனியஸ்லி, அந்த மெனி ஜீன்ஸ் இப்போ பல ஜீன்கள், ஒரு தொகுப்பில் உள்ள தனி உயிரிகள், அதாவது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரு தொகுப்பில் உள்ள தனி உயிரிகளின் பண்புகள், பல மரபணுக்களால் மெனி ஜீன்ஸு, அந்த பல மரபணுக்களால் ஒரே சமயத்தில், அதாவது சைமில்டேனியஸ்லி ஒரே சமயத்தில் பல பல மரபணுக்களால் மெனி ஜீன்ஸால் ஒரே சமயத்தில் என்ன பண்ண தீர்மானிக்கப்படும் முறையை வந்து பிடிக்கிறது நம்ம எண்ணிக்கை சார் மரபு, அது மரபியல் அப்படி, அதாவது குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றாங்க. டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரைட்டு இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னா அது குரூப் ஆஃப் தனி உயிர்களின் பண்புக்கூறுகள், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வேறு அங்கே த ட்ரைட் பண்புகளானது கவர்ன் தீர்மானிக்கப்படுகிறது. கவர்னானது இங்கே கவர்ன் மீனிங்கு தீர்மானிக்கப்படுகிறது. மெனி ஜீன்ஸ் ஆஃப் சைமில்டேனியஸ் பல ஜீன்களால் ஒரு நேரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? அதுமாதிரி வாட் இஸ் த ரீசன் ஃபார் த சிமிலாரிட்டி டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்கிப்பிங் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா தோற்றத்தில் காணப்படக்கூடிய ஒற்றுமைகள் வேற்றுமைகள், அப்பியரன்ஸில் தோற்றத்தில் காணப்படும் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் மற்றும் தலைமுறைகள், தலைமுறை பண்புகள் விடுபடுதல் என்ன காரணம் அப்படின்றாங்க. அதாவது சிமிலாரிட்டி ஒற்றுமை வேற்றுமை தோற்றத்தில் விடுபடுதல் ஜெனரேஷனில் என்ன காரணம் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கலாம் வேற்றுமை இருக்கலாம் சில சில பண்புகள் வேறுபடலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஜீன் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த இன்ஹெரிடன்ஸு அப்படின்றாங்க. த பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் விச் ட்ரான்ஸ்மிட்ட பயோ கெமிக்கல் அனாட்டாமிக்கல் அண்ட் பிஹேவியர் ட்ரைட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்ன்றாங்க. மரபியல் என்பது மரபு சார்ந்த வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மரபு சார்ந்த வேறுபாடுகள் இருக்குது, உயிரினங்களில் நடைபெறக்கூடிய மரபு சார்ந்த பண்பு கடத்தல் பற்றிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்ஸ் என்பது நம்ம மரபியல் மரபணுவியல்னு நம்ம சொல்கிறோம். இவ்விதமாக நம்ம என்ன பண்ணலாம் குறிப்பிடுவது ரொம்ப ஈஸி. ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணால் யூனிட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் மரபு சார்ந்து உள்ளது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் தான் ஜீன்ஸ் ஒன்மார்க்கில் கேட்பாங்க. ஃபங்க்ஷனல் செயல்படக்கூடிய ஒரு அழகாக இந்த பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அடிப்படை அழகாக ஹெரிடிட்டியில் பாரம்பரியத்துக்கு ஜீன் மீது இருக்குது. பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் உயிர் சார்ந்த பொருட்கள் என்ன பண்ணுது நடத்தப்படுகிறது. இது டிரான்ஸ்மிட் பயாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் அதாவது உயிர் வேதியியல் மூலயமாகவும் அனாட்டமி உள்ளமைப்பு மூலயமாகவும் அண்ட் பிஹேவியர் அவங்க செயல்பாடுகள் மூலமாகவும் பேரண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் பெற்றோர்கள்லேருந்து சந்ததிக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பாரம்பரியத்தின் செயல்பாடு அழகுகள் அப்படின்றது தான், பாரம்பரியத்தின் செயல்பாடு அழகுகள் பெற்றோர்களிடமிருந்து உயிர் வேதிய அல்லது உள்ளமைப்பிய மற்றும் நடத்தை பண்புகளை கடத்தும். புரியுங்களா? இந்த பாரம்பரிய அடிப்படை அழகுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரம்பரிய அடிப்படை அழகுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரியல் தகவல் அப்படின்றது என்னது, உயிரியல் தகவல்ன்றது என்னது, இப்போ அது இன்ஃபர்மேஷன் அது பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின் உயிரியல் தகவல்கள் பாரம்பரியத்தின் செயல். இது தமிழில் திரும்பவும் சொல்கிறேன், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ்ன்றது அதாவது பாரம்பரிய செயல்பாடு அழகுகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ பெற்றோர் வந்து சந்ததிகளுக்கு என்ன பண்ணோம் பேரண்ட்ஸுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங் என்ன கடத்துது உயிர் வேதிய அதாவது பயோ கெமிக்கல் அனாட்டமிக்கல் உள்ளமைப்பிய மற்றும் நடத்தை பண்புகளை கடத்தக்கூடியது அந்த பிஹேவியர் நடத்தை பண்புகள் பிஹேவியர் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அது பாரம்பரிய அழகுகள் ஃப்ரம் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் நாம் பார்க்கலாம். Okay, dear students.